ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம். இப்போ ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்னா என்ன? ரிமோட் ஏரியா பவர் சப்ளை. ஏன் இதை ரிமோட் ஏரியா பவர் சப்ளைன்னு சொல்கிறோம்? எங்கெல்லாம் நமக்கு பவர் பிளான்ட்டை நிறுவ முடியாதோ அந்த மாதிரி இடங்களில் பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம் தான் ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி பவர் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்கும்? இப்போது அந்த மலைகளுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஏரியா, ஒரு காடுகளில், அந்த மாதிரி இடங்களில், அதே மாதிரி நம்ம இராணுவத்தில் ஒரு சியாச்சின் மலைப்பகுதியில் இருப்பாங்க. அதே போல் ஏதாவது நம்ம மக்கள் கூட காண்டாக்ட் பண்ண முடியாத இடங்களில் இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் இந்த ஸ்டாண்ட் அலோன் பவர் சிஸ்டத்து மூலிமா நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். என்ன எந்தெந்த விதங்களில் நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சோலார் பேனல். இப்போ சோலார் பேனல் மூலயமா நம்ம டைரெக்டாக நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சோலார் பேனல் நம்ம கனெக்ட் பண்ணால் போதும், அதுலேருந்து நமக்கு டிசி சப்ளை கிடைக்கும். அதை நம்ம இன்வெர்டர் மூலயமா டிசி ஏசியாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விண்டு டர்பைன். இப்போ விண்டு டர்பைன் மூலயமாவும் நம்ம வேகமாக காற்றடித்தா போதும். காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு விண்டு பவர் பிளான்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பவரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதே போல் ஜியோ தெர்மல் சோர்ஸ். இப்போ ஒரு எரிமலை இருக்குது, எரிமலைக்கு பக்கத்தில் நம்ம பவர் சப்ளை தேவைப்படுது அப்படின்னா அந்த எரிமலையோட ஹீட்டை நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கான சோர்ஸாக எடுத்துக்க முடியும். அடுத்தது டீசல் ஜென்ரேட்டர். இப்போ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டீசல் ஜென்ரேட்டர் தான். ஒரு டீசல் இன்ஜின் இருக்கும், அதில் நம்ம டீசலை நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த டீசல் எரிஞ்சு நமக்கு தேவையான அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை கொடுக்கும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை வச்சு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டரை ரொட்டேட் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதே போல் பயோஃபியூவல். இந்த பயோஃபியூவல் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயற்கை எரிவாயு எங்கெல்லாம் கிடைக்கும்? இந்த மாட்டோட சாணம், இந்த வெஜிடபிள் வேஸ்ட், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபெர்மெண்டேஷன், ஒரு நொதித்தல் மூலயமா நம்ம ஒரு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேஸை நம்ம ஒரு கேஸ் டர்பைனை ரொட்டேட் பண்ணி நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், நம்ம பார்த்தது ஸ்டாண்ட் அலோன் பவர் சிஸ்டம். இப்போ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.